any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number 1 travel brand எம்ஜிஆரோட நிறைய படங்கள் நடிச்சாங்கன்னு சொன்னாங்க, அது அவங்களுடைய அரசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு உதவுச்சு நினைக்கிறீங்களா? 1982 June 4 நினைக்கிறேன், கடலூர் கூட்டத்தில். அந்த கூட்டத்தில் வந்து நான் கட்சியில் இணைகிறேன்னு எம்ஜிஆர் கிட்ட சொல்லி கட்சியில் இணைஞ்சாங்க. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 6 கழித்து தான் அவர்களுக்கு வந்து ஒரு பதவியை கொடுத்து, அது வரைக்கும் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அந்த ரேட்டில் வந்து அவருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவியை கொடுத்து அந்த செங்கோலை கொடுக்குறாரு. அதுலேருந்து அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். ஆனால் அந்த சமயத்தில் கட்சியில் இருந்த மூத்தவர்கள் எல்லாமே செல்வி ஜெயலலிதாவுக்கு கட்சியில் பதவி கொடுக்கணுமா, பொறுப்பு கொடுக்கணுமா அப்படின்னு திரு எம்ஜிஆர் கிட்ட அறிவுரை சொன்னாங்க. ஆனால் எம்ஜிஆருக்கு எப்படின்னா, ரெண்டு விஷயங்கள், ஜெயலலிதா அம்மாவுடைய நிர்வாக திறமைகள் எல்லாம் சினிமா துறையில் இருக்கும் போதே எம்ஜிஆர் அவர்களுக்கு தெரியும். மிகப்பெரிய வெற்றி பெற்று 91 வந்த செல்வி ஜெயலலிதா 96 கட்சி மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சு, 96 அவங்களே தோத்து போனாங்க 2 இடங்களில். ஏன் அந்த சரிவு வந்துச்சு, என்ன காரணம்? எல்லா விதத்திலையும் அந்த அம்மாவுக்கு எப்படின்னா, யாரை நம்புவது என்பதும் தெரியல. 2014 வந்து 40 இரட்டை இலை, பாண்டிச்சேரி உட்பட பாராளுமன்ற தேர்தலில் 40 இரட்டை இலை. அப்போ தான் அவங்க கேட்டது லேடி வேணுமா மோடி வேணுமான்னு கேட்டாங்க. ஆனால் இன்னொருத்தர் கேட்டார்ல, இப்போ கலைஞர்னா கேட்டார், மோடியும் வேண்டாம் லேடியும் வேண்டாம், இந்த டேடியை தேர்ந்தெடுங்கன்னு சொன்னார். 2016 மறைஞ்சாங்க, முக்கியமாக செப்டம்பரில் நோய் ஏற்பட்டாங்க, கிட்டத்தட்ட 3 மருத்துவமனையில் இருந்து இறந்து போனாங்க. உடல்நிலையை கவனிக்கலை, என்ன காரணம்? கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், 21 நிஜந்தன் கடைசியாக அவங்க கலந்துக்கின ஒரு நிகழ்ச்சி என்னென்னா கோயம்பேடுக்கு. அப்போ நடந்து வரும்போதே பார்க்கணும், அந்த மாதிரி நடக்க முடியாமல் நடந்தேன். நிகழ்ச்சியில் வந்து இந்த மாதிரி உட்காந்துருக்காங்க, நம்ம தலைமை நிலைய செயலாளர் வந்து பூச்செண்டு கொடுக்குறாரு, எப்போவுமே நின்றுட்டு தான் வாங்குவாங்க, அந்த பூச்செண்டை உட்காந்துட்டே வாங்கினாங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டு தான் அந்த அம்மா அப்போலோ ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அட்மிட் பண்ணப்பாங்க. வணக்கம் நண்பர்களே. முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா கடந்து வந்த பாதி என்ன, எவ்வாறு அவர் சவால்களை எதிர்கொண்டார், இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பொன் வில்சன் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் திரு பொன் வில்சன். வணக்கம் நிஜந்தன். முக்கியமாக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஒரு ரிலக்டன்ட் ஆக்டர், ஒரு ரிலக்டன்ட் பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க. திரைக்கு வருவதற்கே கொஞ்சம் தயங்கி வந்தார், அரசியல் நுழைவதற்கே தயங்கி வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 மிகப்பெரிய சாதனைகளை புரிஞ்சார், ஒரு தனி ஆளுமையாக அவர் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது திரைத்துறையில் வருவதற்கு அவர் தயங்கியதற்கு காரணம் என்ன, எப்படி அதை எதிர்கொண்டார்? நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த ஜே ஜெயலலிதா எனும் நாம், அந்த ஒரு சங்கநாதம் இருக்குது பாருங்கள், அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு குரல். அந்த நாதம் வந்து எந்த அரசியல்வாதிகிட்டையும் நம்ம எதிர்பார்க்க முடியல. அது நம்ம கடந்த காலம் நம்ம வந்து ஒரு பார்வையாளராக தான் பார்க்குறோம், அவங்க கட்சிக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் பார்வையாளராக வந்து உன்னிப்பாக நம்ம அப்சர்வ் பண்ணிகிட்டே வரோம். கிட்டத்தட்ட 2 பார்த்துட்டு வரோம். அவங்க திரைப்படத்துறையில் இருக்கும்போது அவருடைய முகம் வேறு, அரசியல் துறையில் வந்த பிறகு அவங்க முகம் வேறு. என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? ஆமாம், திரைப்படத்துறையில் இருக்கிற வரைக்கும் அவங்க எப்படின்னா, மொத்தத்தில் எடுத்திங்கன்னா சந்தியான்ற ஒரு தாய்க்கு மகளாக, அப்புறம் வந்து திரைப்படத்துறையில் வந்து கலைத்தாயின் தவ புதல்வியாக, கிட்டத்தட்ட 127 அவங்க நடிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் தமிழில் வந்து வெண்ணிறாடை படம் தான் முதல் படம். ஆனால் முதல் படம் நடிக்கிறதுக்கே ரொம்ப தயங்கினாங்க, அவங்க படிக்க தான் விரும்பினாங்க, குடும்ப சூழல் காரணமாக வந்தாங்க, அது எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்க? இல்லை, என்னென்னா, அவங்க கர்நாடகா, உண்மையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பூர்வீகம் வந்து காவிரி நடை போடக்கூடிய ஸ்ரீரங்கம், அவங்க மூதாதையர்கள் பிறந்தது வாழ்ந்தது எல்லாமே இங்கே தான். ஒரு தொழில் ரீதியாகவோ பிழைப்புக்காகவோ அந்த காலத்தில் வந்து 2-3 தலைமுறைகளுக்கு முன்னால் அங்கே போயிருக்கலாம், அவங்க கர்நாடகாவுக்கு போயிருந்தாங்க, மாண்டியான்ற ஊரில் தான் அவங்க பிறந்தது. ஆனால் அங்கே வந்து கொஞ்ச காலம்தான் இருந்தாங்க, ஆரம்ப பள்ளியை மட்டும் அங்கே படிச்சுட்டு இங்கே வந்து சர்ச் பார்க் கான்வென்ட்டில் படித்தாங்க. ரொம்ப பிரில்லியண்ட் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அந்த சர்ச் பார்க் கான்வென்ட்டில் விசாரித்த வகையில் அந்த பழைய ஆசிரியர்கள்லாம், இவங்க பிற்காலத்தில் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரும்போது கூட அவங்களெல்லாம் அழைச்சாங்க அந்த ஆசிரியர்கள்லாம். அப்போ அந்த ஆசிரியர்கள்லாம் பெருசாக பெருமையாக சொல்லுவாங்க, ஒரு டிஸ்டிங்டடு ஸ்டூடெண்ட் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு 10th வந்து மெட்ரிகுலேஷனில் வந்து ஸ்டேட் ரேங்க், அவங்க ஸ்டேட் ரேங்க் வாங்கிட்டு மெரிட் ஸ்காலர்ஷிப் உயர் படிப்புக்காக அவங்களுக்கு அந்த காலத்திலேயே கிடைக்கப்பட்டது. மெரிட் ஸ்காலர்ஷிப் கிடைச்ச பிறகு அதில் வந்து 64 அப்போ வந்து என்னென்னா,
அதற்கு போகாமல் திரைப்படத்துறைக்குன்னா அவங்க அம்மா வந்து திரைப்படத்துறையில் ரொம்ப பிரபலமாக இருந்தாங்க. ஒருவேளை அந்த பாதிப்பு கூட இருக்கலாம், இல்லை அந்த அழுத்தம் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி விருப்பப்படாமல் தான் திரைத்துறைக்கு வந்தாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் வந்து எந்த துறையினாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையாக பார்த்தோன்னா கலைத்துறையும் சரி அரசியல் துறையும் சரி அவங்க விரும்பி பெருசாக வந்த மாதிரி இல்லை. ஆனால் அதில் உச்சத்தை அடைந்தவர்கள் அதுதான் தான் தேர்ந்தெடுத்த துறை, அது விருப்பமோ இல்லையோ, ஆனால் அதில் உச்சத்தை அடையணுன்றதில் அவங்க வந்து மிக ஈடுபாட்டோடு இருந்தாங்க அப்படின்றத பார்க்குறோமோ. அதே மாதிரி குறிப்பாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய திரைப்படங்களில் வெற்றி கதாநாயகி, கிட்டத்தட்ட 28 படங்களில் வெற்றி கதாநாயகியாக இருந்தவங்க அவங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த திரைத்துறை அப்படியே இருந்துச்சு. அந்த திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக திரைத்துறையில் தேவையான அனைத்து அம்சங்கள் கொண்டிருந்தார். முக்கியமாக சிறந்த நடனங்களையும் கொடுத்தார், சிறந்த நடிப்பு கொடுத்தார். நடிப்பில் அவர் ரொம்ப ஜாலியான நடிப்பு கொடுத்தாலும் ரொம்ப சோகமான நடிப்பு எல்லாமே அவங்க சிறப்பாக கொடுத்தாங்க. திரைத்துறை ஒரு தவிர்க்க முடியாத கதாநாயகியாக இருந்தபோது எப்படி அவங்க அதை எதிர்கொண்டாங்க, முக்கியமாக ஒரு தன்னுடைய புகழை எப்படி எதிர்கொண்டாங்க? அதாவது எல்லா துறையிலையும் அவங்க திறமைசாலி. அவங்க எந்தெந்த துறை விருப்பப்படுற 45 படத்தில் அவங்க பாடியிருக்கிறாங்க, பாடல் பாடியிருக்காங்க. அந்த காலத்திலே அந்த காலத்தில் வந்து நடிகர் வந்து பாடகராக இருக்கணும் ஒரு கட்டம், தியாகராஜ பாகவதர் காலம் வரைக்கும். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா பின்னணி பாடகர்கள்னா செலக்டட் பாடகர் தான் இருப்பாங்க, எல்லாரையும் பாட வைக்க மாட்டாங்க. கர்நாடக சங்கீதத்தில் மிகப்பெரிய வித்வானாக இருக்க வேண்டும், குரல் வளம் முதற்கொண்டு எல்லாமே சாரீர வளரும் எல்லாமே இருக்கணும், அப்படி தான் செலக்ட் பண்ணுவாங்க இசையமைப்பாளர்கள்லாம். டிஎம்எஸ்னாலும் சரி, அதே மாதிரி நம்ம கேஜே யேசுதாஸ்னாலும் சரி, அந்த மாதிரி எஸ்பி பாலசுப்ரமணியம் லேட்டாக வந்தார். அப்படி இருக்கும் அந்த திரைப்படத்துறையில் அந்த காலகட்டத்திலேயே 45 படங்களில் பாடல்கள் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு செல்வி ஜெயலலிதா. மிகப்பெரிய அது வரப்பிரசாதம் தான் அவங்களுக்கு, அது கடவுள் கொடுத்த வந்து ஒரு ஈவாக தான் நம்ம பார்க்கணும். முக்கியமாக நீங்கள் அவங்களுடைய படிப்பு பற்றி சொன்னீங்க, அவங்க ஜப்பான் காலங்களில் படித்தாங்க, அவங்க மிக சிறந்த ஆங்கில புலமை கொண்டதவங்க தாங்க. அப்புறம் இருந்து நடிகர்கள்லேயே சிறந்த ஆங்கில புலமை கொண்டாங்க. இதன் மூலமே அவங்க கொஞ்சம் அதிக அளவுக்கான ஆளுகை செலுத்தினாங்க, கொஞ்சம் ஸ்டாபிஷாக இருந்தாங்க இப்படிங்கிற ஒரு பேச்சும் அவங்கள பற்றி விமர்சனம் அவங்க அந்த சமயத்தில் இருந்தது. இல்லை திரைப்படத்துறையிலேயே கூட அவங்க ஓப்பனாக சொல்லணும்னா கொஞ்சம் ரிசர்வாக தான் இருக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா அடுத்தவர்களை உதாசீனப்படுத்த மாட்டாங்க, ஆனால் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு, அதாவது படக்காட்சி இல்லாத நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா ஒரு சேர் தனியாக போட்டுட்டு புத்தகங்கள் வாசிக்கிறதுல அவங்களுக்கு அலாதி பிரியம், எதா எந்த புத்தகங்கள்னாலும் எடுத்து வாசிட்டே இருப்பாங்க. இதைத்தான் திரைத்துறை தன்னை தேடி வந்து பேசுகிறவங்ககிட்ட, இல்லை தான் ரொம்ப விரும்பி பேசுகிறவங்ககிட்ட சகஜமாக பேசுவாங்க. மற்றபடி எல்லாருக்கிட்டையும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பேச மாட்டாங்க. ஆனால் படிப்பில் நாட்டம் உள்ளதால் எல்லா புத்தகங்களும் படிச்சுட்டே இருப்பாங்க. தன்னுடைய கடமை நடிக்கிறது, நடிப்பு தொழில் முடிச்ச உடனே படிக்கிறது, இப்படி தான் அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க திரைப்படத்துறையில். அவங்க எல்லாம் நீங்கள் எம்ஜிஆருடைய படங்களை 28 படம் நடிச்சிருக்காங்க, அவங்க சிவாஜி படத்தில் நடிச்சிருக்காங்க 17 படம், சிவாஜி படம் முத்துராமன் படத்திலையும் நடிச்சிருக்காங்க, ஜெய்சங்கருடைய நிறைய படத்தில் நடிச்சு நிறைய படத்தை ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் கூட காம்பினேஷன்லாம் வந்து எல்லாமே வெற்றி படங்களாக தான் இருக்கும். அவங்க நடித்த அத்தனை கதாநாயகர்களும் என்ன நினைக்கிறன்னு சூழ்நிலவர்னா ஜெயலலிதாவுக்கு இவர் தான் பொருத்தமானவர், அந்த மாதிரி எந்த நடிகரை எடுத்தாலும் சரி ஜெயலலிதா அம்மாவுக்கு இவர் தான் பொருத்தமானவர்னு மக்கள் நினைக்கிற சூழ்நிலையை அவங்க ஏற்படுத்திடுவாங்க, அந்த மாதிரி. அதனால தான் நிறைய விருதுகள் கூட கடந்த காலம் பெற்றிருக்கிறாங்க. நீங்கள் முக்கியமாக எம்ஜிஆரோட நிறைய படங்கள் நடித்தாங்கன்னு சொன்னாங்க, அது அவங்களுடைய அரசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு உதவிச்சு நினைக்கிறீங்களா? இல்லை, அரசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எப்படின்னா அவங்க ஒரு கட்டத்தில் அவர்களாக விரும்பி வந்து அரசியலுக்கு வந்தாங்க. அதாவது 1982 June 4 நினைக்கிறேன் கடலூர் கூட்டத்தில், அந்த கூட்டத்தில் வந்து நான் கட்சியில் இணைகிறேன்னு எம்ஜிஆர்கிட்ட சொல்லி கட்சியில் இணைஞ்சாங்க. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 6 கழித்து தான் அவர்களுக்கு வந்து ஒரு பதவியை கொடு, அது வரைக்கும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு பதவியை கொடுக்குறாரு 26 January 1983 நினைக்கிறேன் அந்த டேட்டில் வந்து அவருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவியை கொடுத்து அந்த செங்கோலை கொடுக்குறாரு. அதுலேருந்து அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். ஆனால் அந்த சமயத்தில் கட்சியில் இருந்த மூத்தவர்கள் எல்லாமே செல்வி ஜெயலலிதாவுக்கு கட்சியில் பதவி கொடுக்கணுமா பொறுப்பு கொடுக்கணுமா அப்படின்னு திரு எம்ஜிஆர் கிட்ட அறிவுரை சொன்னாங்க, ஈவன் தடையாக கூட இருந்தாங்க அப்படிங்கிற செய்திகளாமே நம்ம பல பத்திரிகைகள் மூத்த பத்திரிகையாளர்கள் வாயிலாக கேட்குறோம். என்ன காரணத்துக்காக செல்வி ஜெயலலிதாவை உள்ளே அரசியலுக்குள்ளே வர்றதை மூத்தவர்கள் தடையாக நினச்சிருப்பாங்க? இல்லை, அந்த காலத்தில் எப்படின்னா பெரிய சுயநலவாதிகளாக இருக்க மாட்டாங்க எந்த ஒரு அரசியல்வாதி, ஆனால் கௌரவத்தை பார்க்குறவங்களாம் இருப்பாங்க அந்த மாதிரி. இப்போ வந்து எப்படின்னா நீங்கள் எந்த கட்சியிலனாலும் எப்போனாலும் மாறி போயிடலாம், மாறினோடனே அமைச்சர் கொடுத்துருவாங்க, தலைமையை கொடுக்கும், ஆனால் கூட அங்கே கேள்வி கேட்குற மாதிரி பெருசாக இருக்காது. அந்த காலத்தில் வந்து அதை பார்ப்பாங்க. அதனால் என்ன செய்வாங்கன்னா நம்மளோட இளையவர்கள் உடனே வரக்கூடாது, அவர்கள் வந்து அடிமட்டத்திலேருந்து கஷ்டப்பட்டு தான் வரணும் அப்படின்ற. ஆனால் எம்ஜிஆருக்கு எப்படின்னா ரெண்டு விஷயங்கள்,
ஜெயலலிதா அம்மாவுடைய நிர்வாக திறமைகள் எல்லாம் சினிமா துறையில் இருக்கும்போதே எம்ஜிஆர் அவர்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் யாரை நாம் சார்ந்திருக்கிறோமோ அவர்களிடம் தன்னை பற்றிய ஆளுமையை வெளிப்படுத்தக்கூடியவர் ஜெயலலிதா அப்படின்றதும் எம்ஜிஆருக்கு தெரியும். அதுக்காகத்தான் அவர் தீர்க்கதரிசியாக அந்த நேரத்தில் வந்து உடனடியாக 6 மாதத்திலே கொள்கை பிறப்பிச்சாக கொடுத்தாரு. அதுவும் என்னென்னா உண்மையில் அது நிரூபிக்கப்பட்டது. எப்படின்னா 83 இவங்களுக்கு பதவி, 84 எம்ஜிஆருக்கு உடம்பு சரியில்லை. 84 தேர்தலப்போ பட்டி தொட்டி எங்கும் ஜெயலலிதா போய் பிரச்சாரம் பண்ணி அந்த நேரத்தில் அந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அது அதுக்கு ஒரு அது வந்து அவருக்கே தெரியும். அடுத்த சீனியர் தலைவர்களுக்கு அது தெரிஞ்ச ஆரம்பிச்சிருது. நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது ஜெயலலிதா அம்மாவுடைய வளர்ச்சியை, அவங்க திறமையை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது. கட்சிக்கும் அதை நலன் சேர்க்குதுன்னு எல்லாருமே வந்து அதை ஏற்றுக்கிட்டு பிற்காலத்தில் வந்து சரியாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு மாநிலங்களவை பொறுப்பு பதவி கொடுக்கப்பட்டது, ராஜ்யசபை எம்பி ஆனாங்க. ஆமாம், அந்த ஒரு பதவி கொடுக்கலாம் அப்படின்னு ஏன் எம்ஜிஆர் நினைச்சார்? இந்த வெற்றிக்கு பிறகுதான் அவருக்கு என்ன எண்ணம் வந்துச்சுன்னா 84 வந்து அவங்களுக்கு ஒரு ஏன்னா அவங்களுடைய ஆங்கில புலமை நீங்கள் சொல்கிறீங்க, அதே மாதிரி மற்ற மொழிகள் புலமையும் அவங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது, வாதாடக்கூடிய திறமையும் இருக்குது. அப்போது நம்மளுடைய குரல் பாராளுமன்ற ஒலிக்கணும் அப்படின் போது சரி ராஜ்யசபாவை கொடுக்கலாம்னு அதோட ரியாக்ஷன் என்ன ஆச்சுன்னா 84 அவங்க போய் பேசுகிறாங்க. பாராளுமன்றத்தில் பேசும்போது கடவுளாக கொடுத்த இடங்க பாருங்கள், 185வது இருக்கை அவங்களுக்கு, நாடாளுமன்ற பேரறிஞர் அண்ணா அமர்ந்த இருக்கை நாடாளுமன்றத்தில், அந்த சீட்டில் தான் ஜெயலலிதா போய் உட்காந்தாங்க. அது வந்து யாருக்கும் முன்னாடியும் தெரியாது பின்னாடியும் தெரியாது, அதற்கு பிறகு தெரிஞ்சது தான். இயற்கையில் அந்த சீட்டில் உட்காந்தாங்க. அதே மாதிரி அவருடைய கன்னி பேச்சை கேட்டுக்கிட்டு இந்திரா காந்தி அம்மையாரையும் பாராட்டினார்கள். மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பேச்சை பேசுகிறீங்க அப்படின்றது. எப்படின்னா உங்கள் மாநிலத்தினுடைய நலனையும் பேசுகிறீங்க, தேசத்தின் நலனையும் பேசுகிறீங்க, உங்கள் கட்சிக்காக உடைய நலனையும் பேசுகிறீங்க. அதனால் இது மிக திறமையான பேச்சு, இது கன்னி பேச்சு மாதிரி தெரியலன்னு இந்திரா காந்தி அம்மையாரே பாராட்டினாங்க. அப்போது மூத்த பத்திரிகைகள் குஷ்வந்த் சிங் போன்றவர்கள் கூட தன் பாராட்டி பத்திரிகைகள் எழுதுவாங்க. ஆமாம், குஷ்வந்த் சிங்லாம் அதாவது அப்போது எமர்ஜென்சி காலத்துலாம் மிகப்பெரிய அவர் இது விமர்சனம் பண்ணவர் ஆட்சியே கட்டுப்பாடு, அவரு கூட பாராட்டி எழுதினார். அவர் சீக்கிரத்தில் பாராட்ட மாட்டார். அந்த பாராட்டுதல்கள்லாம் பெற்றாங்க பிற்காலத்தில். அது நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பாராட்டு பெற்றாங்க ஆட்சி கட்டில் அமரும் போது. 89 ஒரு சோதனை, 87 எம்ஜிஆர் மறைந்த பிறகு கட்சி பிளவுபட்டது. முக்கியமாக 88 ரெண்டாக பிளவுபட்டது, ஜா அணி ஜே அணி இருந்து. 89 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பிரிந்திருந்தது, ஜா அணி ஜே அணி அப்படின்னு. காங்கிரஸ் இந்த 4 முனை போட்டியில் திமுக ஆட்சிக்கு வந்தது. அதுக்கு பிறகு கட்சி இணைஞ்சது. என்ன காரணத்தினால ஜெயலலிதா கிட்டே கட்சி கொடுத்துடலாம் அப்படின்னு ஜா அணி பக்கம் இருந்தவர்களும் இரண்டு பக்கம் இருந்தவர்களும் நினைச்சாங்க? என்ன காரணம்? காரணம் இப்போ வந்து அதே தான். 87 அது எம்ஜிஆர் இறந்த பிறகு 88 ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வந்து கட்சி பிரியுது. ஒரு பக்கம் என்னென்னா அவருடைய துணைவியார் இருக்கணும்னு மூத்த தலைவர்கள், சில மூத்த தலைவர்கள் வந்து அந்த பக்கம் போய் நிற்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது ஜெயலலிதா அம்மா பக்கம் வந்து 34 எம்எல்ஏக்கள் அப்போ இருந்தாங்க. அப்போ என்னென்னா ஜானகி அம்மையார் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூத்த தலைவர் ஆரம்பி முதற்கொண்டு அத்தனை பேரும் ஜானகி அணி பக்கம் இருந்தாங்க. பிஹெச் பாண்டியன் முதற்கொண்டு அந்த பக்கம் இருந்தாங்க. ஆனால் மக்கள் யார் பக்கத்தில் இருக்கிறாங்க, குறிப்பாக தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்றத வந்து பரிச்சய பண்ணி பார்க்கணும் அப்படின் போது ஜெயலலிதா அம்மா அந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக நின்றாங்க. கட்சி வந்து நம்ம வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வந்து அடையாளம் காட்டி ஆரம்பித்த கட்சியை நம்ம இழக்கக்கூடாதுன்னா நம்ம உழைப்பை நம்ம காட்டணும். வெறும் உணர்வால் உருவான கட்சி இல்லை, இது உழைப்பால் உருவான கட்சி. அதனால் உணர்வாக உருவாகணும்னா நீங்கள் மனைவி அப்படி துணைவின்னு சென்டிமெண்ட்டாக சொல்லலாம், ஆனால் உழைப்பான உருவான கட்சினா ஒரு உழைக்கிற தலைவர் பின்னாடி தான் நிற்கணும் அப்படின்றத அந்த அம்மா நிச்சயமாக நம்பினாங்க. அதே மாதிரி அப்போ என்னென்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ராஜீவ் காந்தி அப்போ ஒரு முடிவு எடுத்தார், ஒருங்கிணைந்த கட்சி கூட தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தார். அந்த முடிவு இல்லாமல் இருந்துச்சுன்னா திமுக வந்தே இருக்காது. திமுக கிட்டத்தட்ட 13 காலமாக எம்ஜிஆர் உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் வர முடியல. அப்படி எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு கூட மீண்டும் 80 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார். அதனால் 87 வரைக்கும் அவங்க வர முடியல. அப்போது ராஜீவ்காந்தி சப்போர்ட் இல்லை, கட்சி பிரிந்திருந்து இருந்தாலும் தைரியமாக நின்றாங்க. இவங்க வந்து சேவல் சின்னத்தில் நின்றாங்க, ஜானகி அம்மையார் புறா சின்னத்தில் இருந்தாங்க. 27 இடங்களில் அந்த புதிய சின்னம் வெற்றி பெற்றுச்சு. அதே ஜானகி அம்மையார் பக்கம் பிஹெச் பாண்டியன் மட்டும்தான், ஒரே ஒரு தொகுதி சேரன்மா தொகுதி, அது மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க. இன்றைக்கு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கு ஜானகி அம்மையார் கூட தான், என்னமோ ஜெயலலிதா அம்மையார் கூட தான் இருந்தாங்க. அவரும் அப்போ வந்து எம்எல்ஏவாக முதல் தேர்ந்தெடுக்கப்படுறார். 89 எடப்பாடி பழனிசாமியும் ஜெயலலிதா அணி சார்பாக. அதுக்கு பிறகு தான் சட்டமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம். நான் முன்னாடி சொன்னேன்ல ஜெயலலிதா அம்மாவுடைய இன்னொரு முகம்
அப்படின்றது. எப்படின்னா, அந்த தன்னை எப்படியெல்லாம் கேவலப்படுத்தினார்கள், கீழமைப்படுத்தினார்கள் தன் கட்சியையும் சரி அப்படின்ற ஒரு எண்ணம் அதற்கப்புறம் தான் எழும்பி அவங்க வீறு கொண்ட ஒரு நாயகியாக எழுந்திருந்தாங்க. அன்னைக்கு தான் சட்டப்பேரவையில் அவமானப்படுத்தப்பட்ட சட்டப்பேரவையில் மார்ச் 21, 1989 அந்த நேரத்தில் நடந்த நிகழ்வு தான் வந்து அந்த அம்மா. ஏன்னா அந்த அம்மா வந்து என்றைக்குமே திமுக பயங்கரமாக விமர்சிப்பாங்க, ஆனால் விமர்சிக்கும் போது கூட திரு கருணாநிதி திரு கருணாநிதி அந்த வார்த்தையை தவிர வேறு வார்த்தை வராது அவங்க வாயிலேருந்து. அந்த வார்த்தை தான் வரும், திரு கருணாநிதி அவர்கள், திரு கருணாநிதி அவர்கள் அப்படின்ற வார்த்தை தான் வரும் ஒழிய மற்றபடி அனாவசியமான வார்த்தை வராது. ஆனால் அந்த சட்டசபையில் நடந்த அந்த கசப்பான அனுபவம் வந்து அன்றைக்கு அவங்க சபதம் எடுத்துகிட்டு போனாங்க, இந்த சபைக்கு இனி நான் முதலமைச்சர் மக்களின் ஆதரவோடு முதலமைச்சராகத்தான் வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே 91 முதலமைச்சராக மறுபடியும் வந்து நாற்காலியில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஆதரவு வேலை. எப்பொழுது ராஜீவ்காந்தியுடைய மரணமும் ஒரு பரிதாப அலை, அனுதாப அலையை தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கலாம். அது எல்லாவற்றையும் மீறி அதிமுக மகத்தான வெற்றி பெற்றது, அவங்க முதலமைச்சரானாங்க. தமிழ் அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு தேர்தலை நீங்கள் மறந்துடுறீங்க. எப்படின்னா, இப்போ ராஜீவ்காந்தி மரணத்தால் தான் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொன்னால் இல்லை, 89 மக்களவைத் தேர்தலை நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, இடைத்தேர்தல், இடைத்தேர்தல் வந்து மருங்காபுரி கிழக்கும் நம்ம மதுரை கிழக்கும் மருங்காபுரி தேர்தலும், அது ரெண்டு இடைத்தேர்தல் நடந்துச்சு. அந்த ரெண்டு இடைத்தேர்தல்லையும் ஒருங்கிணைந்த அதிமுக தான் ஜெயிச்சது. அப்போ ரெட்டையில மீண்டும் கிடைச்ச ஒன்று, இத்தனை ஆளுங்கட்சி திமுக, திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் அந்த இடைத்தேர்தலில் ஜெயிச்சாங்க. அப்படி இருக்கும்போது அது ஒரு திருப்பு முனையாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தெரியும். 91 வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது, வெற்றியின் சதவிகிதம் கூடி இருக்கலாம், சீட்டின் சதவிகிதம் கூடினது. அப்படி ஆல் இண்டியா லெவலில் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி மரணத்தால் தான் வந்து அன்றைக்கு காங்கிரஸ் வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது, உண்மைதான் அது. இல்லை, அதிமுக ஜெயிச்சிருக்கும், வாக்கு சதவிகிதம், வாக்கு சதவீதம், தொகுதிகளின் எண்ணிக்கை, அதெல்லாம் அதுவும் நல்லா கூடுச்சு. ஆனால் அந்த 91-96 அவங்க ஆட்சி வந்து ரொம்ப, ஏன்னா முதல் முறை முதலமைச்சரானாங்க, அவங்களுடைய இயல்பு இதெல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. கொஞ்சம் ரொம்ப கட்டுப்பாடு இருந்தாங்களோ, அதிக அளவுக்கான அமைச்சர்களை எல்லாம் மதிக்கலையோ, அமைச்சர்கள் யார வேணாலும் மாற்றுறது, இந்த மாதிரி ஒரு விஷயம் மக்கள் தொண்டர் ஏற்றுக்கிட்டாங்க நினைக்கிறீங்களா? இல்லை, முதல் முறை அது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கசப்பு உணர்வு எதிர்கட்சி கிட்ட ஏற்பட்ட பிறகு, பேரறிஞர் அண்ணா 1967 வரும்பொழுது அவருக்கு எதிர்கட்சி வரிசையில் இந்த கசப்புணர்வு கிடையாது. இதே மாதிரி தான் காமராஜர்கிட்ட போய் சொன்னாங்க, ஆட்சியை எதிர்க்கணும், அவங்க எதுவுமே சரியில்லை, எந்த துறையும் சரியில்லைன்னு. அப்போ காமராஜர் சொன்னார், முதல் முறையாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க, ஒரு 6 மாதமாவது அவங்களுக்கு டைம் கொடுக்கணும், ஏனென்றால் அவங்களுக்கு வந்து எல்லா துறையை பற்றியும் தெரியணும், அதற்கு பிறகு நம்ம விமர்சனத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சூழ்நிலை ஜெயலலிதா அம்மா 91 வரும்பொழுது இல்லை, ஏனென்றால் சுற்றியும் மூத்த தலைவர்களுடைய சூழ்ச்சி ஒரு பக்கம் இருந்துச்சு கட்சிக்குள்ளேயே, அதே மாதிரி எதிர்கட்சி வரிசையில் இருந்து அடுத்த நாள்லேருந்தே விமர்சனத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த அம்மா வந்து திமுகவே ஒரு சீட்டு தானே ஜெயிச்சு. ஆமாம், ஆனால் எதிர்க்க அவங்க வாக்கு சதவிகிதம் அதிகம் இல்லை, திமுகவுக்கு வாக்கு சதவிகிதம் அதிகம், அது எப்போவுமே இருக்குது அப்படின்றது. அது அது இடைத்தேர்தலில் இன்னொன்று ஜெயிச்சிட்டாங்க. இப்போ இங்கே வந்து 70 தொகுதியில் வந்து அங்கே மட்டும்தான் நம்ம துறைமுகம் தொகுதியில் கலைஞர் மட்டும்தான் ஜெயித்தார் 600 வித்தியாசத்தில். 70 தொகுதியில் வந்து ஒரு மரணம் அடைஞ்சதால் பரிதி இடம். ஆமாம், இப்போ 2வது இடைத்தேர்தல் 6 மாதம் கழிச்சு ஜெயிக்கும் போது பரிதி ஜெயிச்சிட்டார். அப்போது அங்கே வந்து கலைஞர் ராஜினாமா பண்ணிட்டு செல்வராஜை ஜெயிச்சாரு, ரெண்டு பேரும் சட்டமன்றத்துக்கு போனாங்க. ஆனால் வாக்கு சதவீதம் நல்லா இருந்துச்சு திமுகவுக்கு, அதனால் எதிர்ப்பு வந்து பெரிய அளவில் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் முதல் தடவை, அந்தம்மா முதல் தடவை வந்ததால் அவங்களுக்கு வந்து யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது, எந்த அளவுக்கு நம்ம கட்டுப்பாடோடு இருக்கணும், கண்டிப்போடு இருக்கணும் அப்படின்ட்டு தெரியல. அதுவும் இல்லாமல் அமைச்சர்கள் செய்கிற தவறுகள் சில நேரம் தெரியாமல் போயிடுது அந்த கட்டத்தில். அதெல்லாம் அது வந்து ஒரு சோதனையான கட்டம், பரிச்சாத்தமான கட்டம் அப்படின்றது தான். மிகப்பெரிய வெற்றி பெற்று 91 வந்த செல்வி ஜெயலலிதா 96 கட்சி மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சு. 96 அவங்களே தோத்து போனாங்க ரெண்டு இடங்களில். ஏன் அந்த சரிவு வந்துச்சு, என்ன காரணம்? இல்லை, அதுதான் அது வந்து எப்படின்னா, எல்லா விதத்துலேயும் அந்த அம்மாவுக்கு எப்படின்னா, அதாவது யாரை நம்புவது என்பதும் தெரியல அந்த நேரத்துக்கு. ஏன்னா ஒரு யோசனை, நம்பினவங்கள்லாம் கூட கடந்த காலத்தில் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்பொழுது நம்பின இந்த அம்மா நம்பினவங்கள்லாம் வந்து எம்ஜிஆர் மறைந்தவொன்னே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது அப்படின்ற ஒரு அந்த முதல் முறையன்றதெல்லாம் அவங்களுக்கு அந்த இது தெரியல. அடுத்து என்ன, ரொம்ப கட்டுப்பாடுகளோடு இருந்தாங்க. அதே நேரத்தில் அரசியல்வாதிகள் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய கோ மினிஸ்டர்ஸு அவங்களும் நிறைய இடத்துல வரம்பு மீறி இருக்கிறாங்க. கீழ்மட்ட தொண்டர்கள் வரைக்கும் வந்து நிறைய இடத்துல வரம்பு மீறினதால் மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுச்சு. ஈவன் வட்டச் செயலாளர்
தொகுதி செயலாளர் இவர்கள் மட்டத்தெல்லாம் கூட நிறைய சட்ட மீறல்களோட சில செயல்கள் செய்யும்போது கட்ட பஞ்சாயத்து அப்படி இப்படி செய்யும்போது அது வந்து கண்டிப்பாக மேல்மட்டத்துக்கு அது கெட்ட பேரை கண்டிப்பாக ஏற்படுத்தும் தான், அந்த மாதிரி ஏற்படுத்திருச்சு. ஆனால் அதற்கு பிறகு அதில் கற்றுக்கொண்ட பாடத்துலேருந்து அந்த மாதிரி திரும்பவே இல்லாததுக்கப்புறம் ஒவ்வொரு கட்டத்திலையும் மென்மேலும் மென்மேலும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் வந்தாங்க. ஒழிய மக்கள் ஆதரவும் அந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க. 96 நிறைய வழக்குகளை சந்திச்சாங்க. ஆட்சி இழந்த பிறகு அப்பொழுது வந்து திமுக ஆட்சி நிறைய வழக்குகள் சந்திச்சாங்க, சிறைக்கு கூட போனாங்க. ஆனால் அந்த நம்பிக்கையோட இருந்தாங்க நினைக்கிறீங்களா? இந்த நம்பிக்கையோட அடுத்த தேர்தலை சந்திக்க முடியும் அப்படிதான் அவங்க இருந்தாங்க நினைக்கிறீங்களா? இல்லை எல்லா அரசியல்வாதிகளுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு குழப்பமும் ஒரு நம்பிக்கை இன்மையும் அவங்களுக்கு இருந்தது நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இருக்கு, அதுதான் ஜெயலலிதா அம்மாவுடைய பலமும் பலவீனமும் ரெண்டுமே அதுதான், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். அதாவது கிட்டத்தட்ட 16 வழக்குன்னு நினைக்கிறேன், அதில் 15 வழக்குகள் வந்து முடிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் சொன்ன மாதிரி 2001 வந்து அந்த பிளசன்ஸ் டே ஹோட்டல் வழக்கு, அந்த ஹோட்டலுக்கு அனுமதி கொடுத்ததில் வந்து வரம்பு மீறல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது 2001. அதனால் அவங்க வந்து தேர்தல்லே அந்த நேரத்தில் 3 இடத்துல போட்டு தேர்தலில் நிற்காத வந்துட்டாங்க. அதற்கு பிறகு தான் ஆட்சி கட்டில் உட்காடுறாங்க. தண்டனை கிடைத்த பிறகு ஆட்சி கட்டிலேருந்து இறங்கிடுறாங்க உடனே. 98 மறுபடியும் மக்களவைத் தேர்தலில் ஒரு கம்பேக் கொடுத்தாங்க அதிமுக. ஆமாம் அதுதான், அந்த 98 தேர்தலில் ஒரு கம்பேக் நல்லா கொடுத்தாங்க. ஆனால் என்னென்னா 12 தொகுதியோ என்னமோ நினைக்கிறேன் அப்போது, அதில் தான் அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. அதில் தான் 2001 என்ன செய்தாங்க, அரசியல் வியூகம் பாருங்கள், அவங்க நேராக போய் மக்கள் தலைவர் மூப்பனாரை சந்திக்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸை சந்திக்கிறாங்க, நம்ம புதிய கூட்டணியை உருவாக்குவோம், மக்களுக்காக நம்ம தொண்டாற்றுவோம் சொல்லி 96 அடைஞ்ச அவ்வளோ பெரிய படுதோல்வி 2001 மிகப்பெரிய வெற்றியை வகுக்கிறதுக்கு ஒரு யூகம் அமைச்சிட்டாங்க. 2001 இந்த கட்சிகள்லாம் கூட்டணியில் சேர்த்து ஆட்சி கட்டியில் அமருவதற்கு உடனே அந்த உத்தியை கையாண்டாங்க. சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு என்னென்னா சட்டமன்றத்திலேயே கூட அதற்கு பிறகு நம்ம எஸ்பி எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் சொல்கிறார், என்ன சொல்கிறார், அம்மா எல்லா வழக்குலேருந்து விடுவிக்கப்பட்டீங்க, எல்லாமே நிறையா மிகைப்படுத்தப்பட்ட போலியான வழக்குகள் விடுவிக்கப்பட்டுட்டீங்க, இந்த ஒரு வழக்கு தான் சொத்துக்குவிப்பு வழக்கு, அது ஒன்றும் இல்லை 64 கோடின்றது, ஆனால் இதுவும் வந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட வழக்கு தான், இதை வந்து நீங்கள் உங்கள் அரசாங்கம் இதில் வாபஸ் வாங்கிக்கலாம், ஆதரவு இல்லைன்னு வாபஸ் வாங்கிக்கலாம், ஒரு வழி இருக்குது, இப்போ ஆட்சி கட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க சொன்ன வார்த்தை, எல்லா வழக்கிலேருந்தும் நான் விடுவிக்கப்பட்டேன், நான் சட்டத்தை நம்புகிறேன், நான் மறைமுகமாக வாபஸ் வாங்க விரும்பலை அப்படின்ற வார்த்தையை பதிவு பண்ணாங்க எஸ்ஆர் பாலசுப்ரமணியம். அதுதான் அந்த வழக்கு மட்டும் அன்றைக்கி வாபஸ் வாங்கியிருந்தாங்கன்னா ஒன்றும் கிடையாது, அந்த வழக்கு வாபஸ் வாங்காததால் தான் அந்த வழக்கு பிற்காலத்தில் வந்து 2014 வேறு மாநிலத்துக்கு போன வேறு மாநிலத்துக்கு இறுதி வரை அவரை துரத்தி, ஆமாம் இறுதி வரை அவரை துரத்தி கொண்டு வந்தது. நடுவில் வந்து 2014 நினைக்கிறேன் குமாரசாமி அவர்கள் நிரபராதின்னு தீர்ப்பு கொடுத்தாரு, அதுக்கப்புறம் அப்பீல் 2001 அவங்க தகுதி இழப்பு செய்து முதலமைச்சர் பதவி எழுந்து ஓபிஎஸ்ஐ முதலமைச்சராகி மறுபடியும் 2002 அவங்க மறுபடியும் ஆட்சிக்கு மறுபடியும் முதலமைச்சர் ஆனாங்க. ஆனால் 2006 ஆட்சி இழக்க வேண்டியது இருந்தது, என்ன காரணம்? இல்லை 2006 உண்மையில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 2-3 கொள்கை அந்த நேரத்தில் வந்து 2004 நடந்த மக்களவைத் தேர்தலில் அனைத்து தொகுதிகளையுமே அதிமுக கூட்டணி தோற்றது, என்ன காரணம்? 2001 மகத்தான வெற்றி, 2004 மிக மோசமான தோல்வி. காரணம் அந்த நேரத்தில் கொண்டு வந்த சில சட்டங்கள், அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் மேலே போடப்பட்ட வழக்கு, ஆமாம் டெஸ்மா எஸ்மா சட்டம், அதற்கு பிறகு ஆடு கோழி பலியிடக்கூடாது கோயில்களில் ஆடு கோழி பலியிட வேண்டாம் என்ற ஒரு சட்டம், கட்டாய மதமாற்ற சட்டத்தை அமுல்படுத்துவோம் அப்படின்னது. அதில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஆன்மீகத்தையும் அரசியலும் வேறு வேறாக தான் பார்ப்பாங்க. நீங்கள் ஆன்மீகத்தை குறித்து சில அரசியல்வாதிகள் எவ்வளோ வேணாலும் திட்டினா கூட சரி, ஓட்டு அவங்களுக்கு போடுவாங்க, ஏன்னா ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு அப்படின்ற மாதிரி இங்கே பகுத்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ அரசியலில் அது கலக்கக்கூடாது, அந்த எதிர்ப்பு உணர்வை காட்டணும் அப்படின்றதுக்காக 2004 நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா தொகுதியிலையும் தோத்துட்டாங்க, 40 தொகுதி பாண்டிச்சேரி சேர்த்து தோத்தாச்சு. ஆனால் அதற்கு பிறகு அது எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிக்கினாங்க. அதுதான் ஒரு ஆட்சியாளர் அழகு, மக்களுக்கு வந்து விருப்பம் இல்லையா அதை வாபஸ் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் வாபஸ் வாங்கி, அதனால தான் அடுத்த தேர்தல் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு வெற்றி கிடைக்குது. விஜயகாந்தோட அமைத்த கூட்டணி
அது மறுக்கப்படும் மிகப்பெரிய கூட்டணி. ஆமாம், முக்கியமாக விஜயகாந்தோடு அமைத்த கூட்டணியும் திமுகவை துரத்திய அந்த சமயத்து இந்த 2G இதெல்லாமே சேர்ந்த மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வெற்றியை கொண்டு மறுபடியும் ஆட்சிக்கு வராங்க. அதுக்கப்புறம் அவங்க செய்த ஆட்சி 1991 வந்து எவ்வளோ வேறுபட்டதுன்னு நினைக்கிறீங்க? 2011 இல்லை, அவங்களுடைய திட்டங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 91 அவங்க கொண்டு வந்த திட்டங்கள், 93 வந்து முதல் தொட்டில் குழந்தை திட்டம், யாருமே நினச்சி பார்க்க முடியாத திட்டம். அந்த தொட்டில் குழந்தை திட்டத்தில் வந்து ஐநா சபையில் கைத்தட்டல் பெற்றது அந்த தொட்டில் குழந்தை. அதே மாதிரி அன்னை தெரசா வந்து பார்த்து உச்சி மோந்து அவர்களுக்கு முத்தம் கொடுத்தார்கள். இது போல் இந்த அதாவது அந்த பெண்களுடைய உயிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிச்சுது, பெண்கள் உயிர் வாழ்ற சக்தியை வந்து அதிகரிச்சுது. ஏனென்றால் நிறைய அந்த மாதிரி கிராமங்களில் பட்டி தொட்டியெல்லாம் வந்து சில விஷயங்கள் இருந்துச்சு, பெண் குழந்தைகள் இருக்கக்கூடாதுன்னு. அப்புறம் முறை தவறி பிறந்த பெண் குழந்தைகள் என்றால் உடனே கொல்ல வேண்டும், இந்த எண்ணெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் இந்த தொட்டில் குழந்தை திட்டத்தால் தடுக்கப்பட்டது. அதே மாதிரி அந்த 2003 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா லாட்ரி சீட்டு தமிழ்நாட்டில் பட்டி தொட்டியெல்லாம் இருந்துச்சு, லாட்ரி சீட்டு. இன்றைக்கி நீங்கள் நம்ம சொல்கிறோம் போதை வசதின்னு சொல்கிறோம், ஆனால் அன்னைக்கு ஒரு நம்பர் லாட்ரி, ஒரு மணி நேரம் லாட்ரி, அரை மணி நேரம் இன்ஸ்டன்ட் லாட்ரின் இருந்து தமிழ்நாடு முழுக்க அடிமையாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் அந்த லாட்ரி சீட்டுக்கு தடை கொடுத்தாங்க 2003 அந்த மாதிரி நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க லாட்ரி சீட்டு ஏஜென்ட்கள்லாம். அந்த மாதிரி அதில் விட்டே கொடுக்கல. இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த லாட்ரி சீட்டு கொண்டு வர முடியலன்னா ஜெயலலிதா அம்மா தான் காரணம். இது போல் நலத்திட்டங்கள்லாம் அப்போவே செய்தாங்க, ஆனால் என்னென்னா பெரிய அளவுக்குள்ள மக்கள் மத்தியில் எடுபடலை. அது சில வரம்பு மீறிய செயல்கள் செய்யும்போது அதுதான் எடுபட்டுச்சு. 2014 அதிமுக அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட்டது, 2 தொகுதிகளில் தோத்தாங்க, 1 கன்னியாகுமரி, 1 தருமபுரி. அனைத்து தொகுதிகளிலுமே போட்டியிடலாம், அதிமுகவை போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு அரசியல் முனைப்பு அவங்களுக்கு எப்படி வந்திருக்கும்? இல்லை, 2011 அப்புறம் அவர்கள் செய்த நல்ல திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட திட்டங்கள் வரும். அதாவது மகளிர் கமோண்டா போட ஆரம்பித்தாங்க, மகளிருக்காக காவல் நிலையம், அதாவது காவலர் மத்தியில் மகளிரை கொண்டு வந்து கலைஞர் கொண்டு வந்தார் மகளிருக்கும் காவல் நிலையத்தில்ன்னு. ஆனால் மகளிருக்கான தனி காவல் நிலையம் அமைத்தது ஜெயலலிதா அம்மா. அதே மாதிரி 69% இடஒதுக்கீடு அந்தமாக வந்து அந்த பட்டியலின மக்களுக்கு வந்து அந்த 69% இடஒதுக்கீடுக்கு ஆபத்து ஏற்படும்பொழுது அதை 9வது அட்டவணையில் சேர்த்து ஜனாதிபதியின் ஒப்புதல் பெற்று சுப்ரீம் கோர்ட்லேருந்து கூட ஒரு ஷீல்டு பண்ணி அதை வந்து ஒரு ப்ரொவிஷனை சேர்த்து அமெண்ட்மெண்ட்டை சேர்த்து அந்த ஜிஓவை போட்டு அதை நிறைவேற்றினாங்க. இன்றைக்கு வரைக்கும் அது வந்து 69% இடஒதுக்கீடு இருக்குன்னா அதுக்கு ஜெயலலிதா அம்மா காரணம். அதனால தான் வீரமணி கூட சொன்னார் சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்றது. அதற்கு பிறகு எடுத்திங்கன்னா நிறையா தாலிக்கு தங்கம் திட்டம், அப்புறம் அம்மா குடிநீர், அம்மா மருந்தகம், ஃபார்மசி, இன்றைக்கு நம்ம மக்கள் மருந்தகம்னு மோடி மருந்தகம் சொல்லுவோம், அன்றைக்கே கொண்டு வந்துட்டாங்க. முக்கியமாக அம்மா உணவகம், அம்மா உணவகம் 3 வழியும் கொரோனா காலத்தில் 3 வழியும் இலவச உணவு அதில் போடப்பட்டது. கிட்டத்தட்ட 654லேருந்து 700 உணவகங்கள் வந்து சென்னை கார்பரேஷன் ஆரம்பித்து எல்லா கார்பரேஷன் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கார்பரேஷன்லேருந்தும் அந்த மாநகராட்சி மூலமாகவும் நிறைவேற்றுறதுக்கு உத்தரவு கொடுத்தாங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு, மாணவர் எடுத்திங்கன்னா லேப்டாப்பு, மடிக்கணினி, சைக்கிள், அதே மாதிரி இதனால் பெண் கல்வியெல்லாம் அதிகப்படுத்துச்சு. இதெல்லாம் அந்தம்மா தொடர்ந்து செய்தாங்க. அதே மாதிரி அம்மா குடிநீர், அம்மா சிமெண்ட்டு, சிமெண்ட்டு பார்த்திங்கன்னா 190 ரூபா ஒரு 50 கிலோ பேக்கெட் வந்து, 25 கிலோ பேக்கெட் 190 ரூபாய்க்கு அன்னைக்கே வந்து 390 ரூபா 400 ரூபா விற்றுந்த காலத்தில் 190 ரூபாய்க்கு கிடச்சிது. அம்மா குடிநீர் வந்து தனியார் 20 ரூபாய்க்கு விற்றாங்க. ரயில்வே மத்திய அரசு நிர்வாகமே 15 ரூபா ரயில்வே ஸ்டேஷனில், அந்த நேரத்தில் 10 ரூபாய்க்கு குடிநீர் இது கொடுக்கப்பட்டது. அதேமாதிரி அம்மா விதைகள், அம்மா விதைகள்னு சொல்லிட்டு நவீன விதைகள் மையம் 454 கோடி என்னமோ நிறுவப்படும் சொல்லி அம்மா விதைகள் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்படி நிறைய திட்டத்தை கொண்டு வந்த பிறகு அவர்களுக்கு ரிப்போர்ட் வருது, நம்மளை பொறுத்த வரைக்கும் நிறையா வந்துருச்சு, 45% அவர்களுக்கு வாக்கு தனியாக நிற்கும் போது 2014 வந்து 40 தொகுதியிலும் இரட்டை இலை, பாண்டிச்சேரி உட்பட பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலும் இரட்டையிலே. அப்போ தான் அவங்க கேட்டது மோடியா லேடியா, லேடி வேணுமா மோடி வேணுமான்னு கேட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இதெல்லாம் இது வந்து பிரபலமாக வருது, ஆனால் இன்னொருத்தர் கேட்டார்ல இப்போ கலைஞர் என்ன கேட்டார், மோடியும் வேண்டாம் லேடியும் வேண்டாம் இந்த டேடியை தேர்ந்தெடுங்கன்னு சொன்னார், அதையும் சொன்னார். ஆனால் மக்கள் மோடியை தேர்ந்தெடுக்கலை, டேடியும் தேர்ந்தெடுக்கலை, லேடியை தான் தேர்ந்தெடுத்தாங்க. 2016 234 தொகுதியிலும் இரட்டையிலே போட்டியிட்டது, 234 இரட்டையிலே, அது ஒரு பெரிய புரட்சி. அது அதாவது சுதந்திர இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு பிறகு அனைத்து தொகுதியிலையும் ஒரே சின்னத்தில் போட்டியிட்ட ஒரே கட்சி வந்து ஜெயலலிதா அம்மா தலைமையில் இருந்த
அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தார். 2011 அப்புறம் 2016 மீண்டும் ஆட்சி, 2016 மீண்டும் ஆட்சிக்கு வராங்க. 2016 மீண்டும் ஆட்சிக்கு வராங்க. ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அவங்க வந்து அம்மா உப்பு கொண்டு வராங்க, அம்மா காய்கறி கடை கொண்டு வராங்க, இத்தனையும் அந்த நேரத்தில் கொண்டு வராங்க. இன்னொன்று, புதிய வீராணம் திட்டம் தமிழ்நாட்டிற்கு. பழைய வீராணம் திட்டம் நம்மளுக்கு தெரியும், திமுக காலத்தில் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்னு. ஆனால் இந்த புதிய வீராணம் திட்டம்னு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து சென்னை மக்களின் குடிநீர் பஞ்சத்தை தீர்த்தாங்க அந்த காலத்தில். அதே மாதிரி மழைநீர் சேமிப்பு திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க, அது வந்து உலக நாடுகள் எல்லாமே பாராட்டுச்சு. கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து 3 மீட்டர்லேருந்து 6 மீட்டர் வரைக்கும் உயர்ந்துச்சு அன்றைக்கு அந்த காலகட்டத்தில். மழைநீர் வடிகால், மழைநீர் சேமிப்பு திட்டம் கொண்டு வந்து இது போல் அந்தம்மா வந்து நிறைய திட்டங்கள் செய்தாங்க. 2016 மறைஞ்சாங்க, முக்கியமாக செப்டம்பரில் நோய் ஏற்பட்டாங்க, கிட்டத்தட்ட 3 மாதங்கள் மருத்துவமனையில் இருந்து இறந்து போனாங்க. உடல்நிலையை கவனிக்கலை, என்ன காரணம்? அது நீங்கள் சொல்கிறது கரெக்ட், உண்மையில் தான். உடல்நிலையை ஏன் கவனிக்காமல் விட்டோன்றதே அவங்களுக்கு ஒரு விசித்திரம்தான். ஏன்னா அவங்க வந்து ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க, தான் ஒரு இரும்பு மனிதர், எதற்கும் அஞ்சாதவர், ஆனால் மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர். அவங்கள பார்த்தாலே வந்து இப்போ நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கெல்லாம் கூட ஒரு மாதிரி தெரியும், இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்களா, ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருந்தார், அதை பார்த்தப்ப தான் நிஜந்தன் சார் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. போயஸ் கார்டிலேருந்து வர வழியில் இந்தம்மா ஒரு சின்ன பெட்டி கடை வச்சுருப்பாராம் ஒருத்தர், சின்ன பெட்டி கடை பிளாட்ஃபார்ம் ஓரமாக. அது வந்து அவங்க நடிகையாக இருக்கும் போதே பார்த்துருக்குறாங்க, கட்சியில் இருக்கும்போதும் பார்த்துருக்குறாங்க. அந்த பெட்டி கடையை பார்த்துட்டே போவாங்களாம் வருவாங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்க முதலமைச்சர் ஆனப்பிற 91 காலகட்டத்தில் திடீர்னு அந்த வழியை போகும் அப்படி பாஸ் ஆகும், வண்டி பாஸ் ஆகும்போது எல்லோரும் நின்று வணக்கம் சொல்லுவாங்க பப்ளிக், அப்படி பப்ளிக்கோ கட்சிக்காரங்களோ இந்த ரோடில் ஓரமாக வணக்கம் சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி வண்டி வேகமாக கிராஸ் ஆகும்போது இந்த பெட்டி கடையை காணுமா, சின்ன கடை, அதை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. அடுத்த நாள் இரவெல்லாம் அந்த யோசனையில் இருந்திருக்காங்க ஒரு முதலமைச்சர். அதற்கு பிறகு அடுத்த நாள் என்ன சொல்லியிருக்காங்க, டிரைவர்கிட்ட கொஞ்சம் ஸ்லோவாக போன்ருக்காங்க. அப்போ ஸ்லோவாக போகும்போது நின்றுட்டு கை கூப்புற நடுவில் வந்து அந்த வயதான பெரியவர் அந்த கடை வச்சுருந்தார், அவரும் நின்றுருந்தாராம், அவரும் கை கூப்பி நின்றுருந்தாராம். டக்குன்னு நிறுத்தி கூப்பிட்டாங்களாம், கூப்பிட்டு கேட்டாங்களாம், ஏன் உங்கள் கடையை காணோம் அப்படின்னு. இல்லைம்மா, போலீஸ்காரங்களாம் எடுக்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரி, ஏன்னா முதலமைச்சருக்கு பாதுகாப்பு இருக்காது, அவங்க முதலமைச்சர் ஆகிட்டாங்க, இனிமேல் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் கடை இருக்கக்கூடாது, எடுக்க சொல்லிட்டாங்கன்னொடனே டிசியை கூப்பிட்டு சொன்னாங்களாம், இல்லை இவர் அந்த கடையை வைக்க சொல்லுங்கள், ரொம்ப காலமாக வச்சுருக்காரு இவர், அவர் ஒரு சின்ன கடை ஓரமாக வச்சுருக்காரு, யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது, அச்சுறுத்தலும் கூடாது, அவரை தடை பண்ணாதீங்க. அப்போ அவர் சொன்னாராம், அம்மா நீங்கள் போன பிறகு என்ன திட்டுவாங்கம்மா அப்படின்னு. அதெல்லாம் சிரிச்சுனே சொன்னாங்களா, ஒன்றும் திட்ட மாட்டாங்க, நீங்கள் கடையை வச்சுக்கோங்கன்னா. அது இதெல்லாம் வந்து ஒரு உதாரணம். அதுதான் இது போல் அந்த அம்மா ஏகப்பட்ட விஷயங்கள் செய்திருக்கிறாங்க. அதுதான் நீங்கள் சொன்னீங்களே 2016 அந்த மாதிரி ஜெயிக்கும் போது உடல் நலத்தை பார்க்காம இருந்தது ஒரு பெரிய குறை. என்ன காரணம் முக்கியமாக? அதுக்கு வந்து நம்ம மற்றவர்களெல்லாம் காரணம் சொல்ல முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, தன்னுடைய இமேஜை நாங்கள் காப்பாற்றிக்கிறோம், நான் மக்கள் மத்தியில் என்றைக்கும் வந்து நான் உங்களுக்காக உழைக்க தயாராக இருக்கிறேன்னு சொல்கிறேன்றதுக்காக அவங்களுடைய தன்னுடைய தேகம் இழைத்தாலும் இந்த தேசம் இழைக்கக்கூடாது என்று உழைக்கிற ஒரே சிந்தனையில் தான் தன் உடம்பை பார்த்துக்கல, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. நம்ம எல்லாம் நான் 1008 காரணம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு காரணமும் இருக்காது. மற்றபடி என்னென்னா, அவங்க கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி கேர்லெஸ்ஸாக இருந்துக்கிட்டாங்க. தன்னுடைய உடம்பை பார்க்காம போய் மருத்துவமனையில் அட்மிட் ஆனால் மற்றவங்களுக்கு தெரியுமோன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் மருத்துவர்களை கூப்பிட்டு சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க, டெம்பரவரி சிகிச்சை. அதெல்லாம் வந்து அவங்க உடல் பாதிப்பு நடக்கிறது அவங்களுக்கே தெரியாமல் இருக்குது. ஆனால் நம்ம நிகழ்ச்சி கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், 21ஆம் தேதி நிஜந்தன் கடைசியாக அவங்க கலந்துக்கின ஒரு நிகழ்ச்சி என்னென்னா, கோயம்பேடுக்கு, அதாவது கோயம்பேடுலேருந்து மீனம்பாக்கத்துக்கு வந்து மெட்ரோ ட்ரெயின் விடுறது, இங்கே வந்து கொடி அசைத்து ஆரம்பித்து வைக்கிறாங்க பச்சை கொடி. அங்கே வெங்கைய நாயுடு அவர் அங்கே வந்து துவக்கி வைக்கிறாரு. அப்போ நடந்து வரும்போதே பார்க்கணும், அந்த மாதிரி நடக்க முடியாமல் நடந்தாங்க, அப்படியே கால் தடுமாறுது. நம்ம தொலைக்காட்சியில் பார்க்கும்போதும் தெரியுது, கழுத்து மட்டும்தான் முன்னாடி வருது, அந்த மாதிரி நடக்க முடியல. அப்பயே தெரியுது அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு. இது 21ஆம் தேதி செப்டம்பர் 2016 நடந்தது. அடுத்த நாள் காலையில் என்னென்னா, அடுத்த நாள் என்னதுன்னா, கடைசி நிகழ்ச்சி வந்து மருத்துவ மாணவிகளுக்கு இலவச புத்தகம் கொடுக்குற நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த மாதிரி உட்காந்துருக்காங்க, நம்ம தலைமை நிலைய செயலாளர் வந்து பூச்செண்டு கொடுக்குறாரு. எப்போவுமே நின்றுட்டு தான் வாங்குவாங்க, அந்த பூச்செண்டை உட்காந்துட்டே வாங்கினாங்க. அதையும் நம்ம தொலைக்காட்சியில் பார்க்கும்போது ஒரு நெருடலாக தான் இருந்துச்சு, ஏன் இந்த மாதிரி இப்படி இருக்காங்க அப்படின்னு.
அப்புறம் என்ன செய்தாங்கன்னா, ஒரு 5 மாணவிக்கு மட்டும் புத்தகங்களை கொடுத்தாங்க. எடுத்து கொடுக்க சக்தி இல்லை, அந்த ரேக்லேருந்து தொட்டு கொடுக்குறாங்க. அப்படி தொட்டு கொடுக்குறாங்க, அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது ஒரு பாமரனா நம்மளுக்கு தெரியுது. அந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, உடல் உபாயத்தில் இருக்கிறாங்கன்னு நல்லா தெரியுது. எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அன்னைக்கு நைட்டு தான் அந்த அம்மா அப்போலோ ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அட்மிட் பண்ண போகிறாங்க. அப்போது அந்த மருத்துவ மாணவிகளுக்கு சொல்லாமல் சொல்கிறேன், இன்றைக்கி நான் இலவசமாக உங்களுக்கு புத்தகம் படிக்க கொடுக்குறேன், இன்று இரவு உங்களிடம் வந்து நான் சரணடைய போகிறேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. 75 நாட்கள் யமனோடு போராட்டம், 75 நாட்கள் கழித்து டிசம்பர் 5ஆம் தேதி அந்த அம்மா மரணம். மரணத்தை கூட யமன் கூட அவரிடம் தோற்றுத்தான் போய்விட்டான் என்பது தான் நிதர்சனமான உண்மை. செல்வி, ஜெயலலிதா உருவாக்குன அதிமுகவை எம்ஜிஆர் தோற்றுவித்தார். ஜெயலலிதா உருவாக்க அவங்களுக்கு உருவாக்கின வாக்கு வங்கி இப்போ தொடருதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நிச்சயமாக அது தொடருது. அதாவது ஒவ்வொரு கட்டத்தில் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படும் போது சில இழப்புகள் ஏற்படும், அது இழப்புகள் ஏற்படாமல் இருக்காது. அந்த இழப்புகளை மீறி நிற்பது தான் ஒரு கட்சி. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வெளியேறும்போது 1972 மிகப்பெரிய பாதிப்பு திமுகவுக்கு, அதுலேருந்து 89 மீண்டு வருது அப்பேற்பட்ட திமுகவே சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல். கடைசி கட்டத்தில் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது 14 ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு, அந்த கட்சியே மீண்டு வந்துச்சு. அதே மாதிரி வைகோ வெளியேறும்பொழுது 1994 மிகப்பெரிய இழப்பு. மதுரை உட்பட்ட ஒருங்கிணைந்த மாவட்டங்களுக்கு அவர் தான் சிங்கம் திமுகன்னு கலைஞரை அங்கீகாரம் பண்ணி ஒருங்கிணைந்த வேட்பாளர், ஒருங்கிணைந்த அமைப்பாளராக அவர் நிறுத்தினார். யார? மூக்க அழகிரிய. அவரை வெளியேற்றின பிறகு மதுரையில் திமுக நின்றுச்சேன்னா, அதனால் காலத்தால் ஒரு கட்சியை அழித்து விடவே முடியாது. அது வந்து காலம் நிச்சயமாக நிறுத்தி அதான் தேடி வந்து ஒரு ஆளுமையை கொடுக்குது காலம். ஒரு 4.5 வருஷம் நீங்கள் சொல்கிற மாதிரி, கடந்த காலத்தில் 4.5 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடினா யாருனே தெரியாது, பழனிசாமினா யாருமே தெரியாது, ஓபிஎஸ் மட்டும்தான் தெரியும், ஜெயலலிதா மாடையாளம் கட்டினது. ஆனால் காலம் எப்படி கொண்டு வந்து சேர்க்குது பாருங்கள், ஒரு ஆளுமையை கொண்டு வந்து சேர்க்குது. சோதனையான கட்டத்தில் கூட ஒரு 4.5 வருஷம் ஆட்சி செய்யக்கூடிய ஆளுமையை கொண்டு வந்து சேர்க்குது. அந்த கட்சியோட தொண்டர்கள் வந்து ஒரு முகப்படுத்தி, அதாவது அங்கே தலைவர் இவர் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏதோ ஒரு தலைமை. ஆனால் திமுகவை எதிர்க்கின்ற தலைமை, எல்லோரையும் உரிமையை பெற்றுக் கொடுக்கிற ஒரு தலைமை நம்மளுக்கு வேணும். அந்த அடையாளம் தெரிஞ்சால் போதும்னா, அந்த அடையாளத்தின் பின்னால் அத்தனை தொண்டர்களும் அணிவகுத்து நிற்கிறாங்க. ஒரு சில சிதறல்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல, இழப்புகள் இருக்கும், அதெல்லாம் மீண்டும் கூடிவிடும். அந்த கட்சி அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியாது யாராலும். இந்த நிகழ்ச்சியிலும் கருத்துக்கு குறிப்பிக்காக திரு பொன் வில்சன், மிக்க நன்றி. நன்றி, நன்றி சார். இனி சம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.